அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத்து இன்று உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் பல நாடுகளிலே லாக்டவுன் அறிவிக்கப்பட்டு பல நாடுகள் இப்பொழுது முடங்கி கிடக்கின்றது நூற்றி முப்பது கோடி மக்கள் வாழக்கூடிய இந்திய நாடும் தற்போது கொரோனா வைரஸால் அதிகமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருபத்தி ஒரு நாட்கள் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு தற்போது பத்தொம்பது நாட்கள் அது அதிகப்படுத்தப்பட்டு மே மூன்றாம் தேதி வரை ஊரடங்கை இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அறிவித்திருக்கின்றார் பிரதமர் உரை நிகழ்த்துகிறார் என்று அறிவிக்கப்பட்டு மக்களெல்லாம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இருக்கின்ற சூழலில் மக்கள் படக்கூடிய அவதிகளுக்கு தீர்வு என்ன என்பதையெல்லாம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நீங்கள் வெளியே செல்லும்போது மாஸ்க் அணிந்து செல்லுங்கள் முதியவர்களை பராமரித்து கொள்ளுங்கள் நோய் எதிர்ப்பு உள்ள உணவுகளை உண்ணுங்கள் என்று சொல்லி இன்றைக்கி டிவியை திறந்தோம் என்று சொன்னால் சின்ன குழந்தைங்க எதை வந்து சொல்கிறாங்களோ சின்ன சின்ன பிள்ளைங்க எல்கேஜி பசங்கள்லாம் இன்றைக்கி டிவியில் வந்து நீங்கள் வெளியே செல்லும்போது நீங்கள் முக கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள் மாஸ்க் இல்லாமல் வெளியே போகாதீங்க கையை கழுவுங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க சொல்லக்கூடியதை ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்வது என்பது வேதனைக்குரிய ஒரு செயலாக இப்பொழுது அமைந்திருக்கின்றது என்ன மாதிரி ஒரு நிலையில் இன்னைக்கு இதை ஒவ்வொரு நாட்டு அதிபர்களும் ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் கடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பாதிப்பு என்பது கொரோனா வைரஸ் தாக்கம் என்பது மூன்றாம் உலக போர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நூற்றி முப்பது கோடி மக்களுடைய பிரஜையாக உரையாற்றக்கூடிய ஒருவர் அவருடைய கஷ்டங்கள் என்ன அவருடைய துன்பங்கள் என்ன என்ன மாதிரியான பிரச்சனையில் மக்கள் இருக்கிறார்கள் அதற்கு எப்படியான தீர்வு அரசாங்கத்தால் வகுக்கப்பட்ட அரசு இயந்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு இயந்திரம் இந்த அரசு துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரதமர் மக்களுக்கு எதை சொல்வார் என்று எதிர்பார்த்தார்களோ அவ்வளவு பேருடைய எண்ணங்களிலும் இவர் மண்வாரி வீசியிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இது உலகத்துக்கே புதுசு இந்த கொரோனா வைரஸ் என்பது இப்பொழுது வந்திருக்கிறது இது உலகத்துக்கே புதுசு உலகத்துக்கே புதுசுன்றதுனால வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டே இருக்க முடியுமா உலகத்துக்கு புதுசு என்று சொல்லி இவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா இது ரொம்ப புதுசாக இருக்கிறது நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா அங்கும் கொரோனா வைரஸினால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இன்று தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்கள் நிலையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் எப்படி இது சாத்தியமாச்சு அவர்கள் எப்படி செய்தார்கள் மக்கள் நலநிலை அக்கறை உள்ளவர்களாக ஆட்சியாளர்கள் இருக்கணும் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் யோசிக்கணுமா இல்லையா இது உலகத்திலேயே பிரச்சனை இப்போ தான் புதுசாக வருதுன்னு சொன்னால் நீங்கள் கேரளாவை ஒரு படிப்பினை எடுத்து பாருங்களேன் அறிஞர் அண்ணா தொண்டையில் கேன்சரு அவர் நியூயார்க்குக்கு போனார் மருத்துவம் செய்யறதுக்காக கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மீட்டிங் போய்ட்டு வரும்போது கண்ணில் அடிபட்டுருச்சு அவர் மருத்துவம் செய்யறதுக்காக அமெரிக்கா போனார் எம்ஜிஆர் மருத்துவம் செய்யறதுக்காக நியூயார்க்கு போனார் ஜெயலலிதா அவர்கள் கீழே தவறி விழுந்த உடனே ரிச்சர்ட் பியூலே என்று சொல்லக்கூடிய லண்டன் மருத்துவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் இப்படியெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம் மருத்துவம் என்று சொன்னாலே நியூயார்க் போகணும் லண்டன் போனோம் அமெரிக்கா போனோம் அப்படின்ற நிலைகள்லாம் இருந்துச்சு இன்றைக்கி என்ன நிலைமை கேரளாவில் பிரைன் தம்பதிகள் என்று சொல்லக்கூடியவங்க இங்கிலாந்து நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வராங்க வந்த இடத்தில் அவர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கிலாந்துடைய பிரதமர் ஐசியூவில் இருக்கிறாரு இங்கிலாந்தில் என்ஹெச்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த கொரோனாவுக்காக போராடி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மருத்துவம் என்று சொன்னாலே நியூயார்க் அமெரிக்கா இந்த மாதிரியான சிந்தனையில் இருந்த நமக்கு இதை எப்படி அணுகிறது இன்னைக்கு எப்படி அணுகியிருக்கிறார்கள் கேரளா உள்ள அரசு துறை அரசு சுகாதாரத்துறை எப்படி அணுகியிருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த பிரெயின் தம்பதியினர் முழுமையாக குணமாக்கப்பட்டு அங்கே ஐசியூவில் வந்து பல பேர் இன்னைக்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல உயிர் சேதங்களை அந்த நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்று கவலையில் இருந்த அந்த பிரெயின் தம்பதியினர் இன்னைக்கு குணமாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது உலகத்துக்கே புதுசு அப்படின்னு சும்மா இருக்க முடியுமா என்ன செய்வது என்ன மாதிரியான திட்டங்கள் இடுவது எப்படி அவர்களை காப்பது என்ற ஒரு நிலையை வகுக்க வேண்டிய இடத்தில் அரசு துறை இருக்கிறது அரசு துறை என்பது மிக ஒரு வலிமை வாய்ந்த ஒரு துறையாக அரசு துறை இருக்கிறது அதை கையில் வைத்து கொண்டு நீங்கள் வெளியில் போகும்போது மாஸ்க் அணிந்துட்டு போங்க முதியவர்களை கவனிங்க உங்கள் ஊழியர்களை விட்டா இதை சொல்வதற்கு ஒரு பிரதமர் தேவையா எவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு இந்த இந்திய நாடு இன்றைக்கி சிக்கி தவிக்கிறது நேற்றைய தினம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் மக்கள் எல்லாம் நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு கிளம்புறாங்க ஏற்கனவே இருபத்தி ஒரு நாள் ஊரடங்க திடீர்னு அறிவிப்பு செஞ்சிங்க ஒவ்வொரு மக்களும் பல நாட்கணக்காக நடந்து சென்று பலர் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டார்கள் செத்து போயிட்டான் இறந்து விட்டார்கள் மக்கள் ஒரு நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் இதையாவது யோசிக்க வேண்டாமா முதல்ல ஒரு அறிவிப்பு செஞ்சோம் மக்கள் இவ்வளவு சிரமப்பட்டாங்க பல மயில்கள் நடந்து சென்று அந்த கூலி தொழிலாளிகள் உயிரை நீத்தார்களே அடுத்து ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும் என்று சொன்னார் இப்படியான மக்களுக்கான ஏற்பாடு என்ன யோசிக்கணுமா இல்லையா நீ அவ்வளோ பேரும் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நாங்கள் வெளியேற போகிறோம் என்று சொல்லி நிற்கிறாங்க உணவுக்கு இன்னைக்கு அந்த மாநிலம் பொறுப்பேற்று கொண்டால் கூட இன்றைக்கி போராட்டம் உணவுக்காக இன்று அந்த மக்கள் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் அப்போ இந்த மக்களுக்கு என்ன நிலைமை இவர்களை யார் பார்ப்பது இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது யார் ஊரடங்களை எல்லாருமே இன்றைக்கி வீடுக்குள்ளே அடங்கி கிடக்கிறாங்க அரசு இயந்திரங்கள் மட்டும்தான் இன்றைக்கி இயங்கி கொண்டிருக்கிறது அரசு இதை கவனத்தில் கொண்டு செய்த செயல் திட்டம் என்ன இதை சொல்ல வேண்டிய பிரதமர் இன்னைக்கு வந்து குழந்தைகள் சொல்லக்கூடிய பாடங்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் மூன்றாம் உலக போர் என்று பல நாட்டு அதிபர்கள் இதை அணுகி கொண்டிருக்கின்றார்கள் நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே நூற்றி முப்பது கோடி மக்களில் அனைவரும் தங்களுடைய உணவுக்கு பொறுப்பேற்று கொண்டதா இந்த அரசு என்ற ஒரு நம்பிக்கை விதையாவது ஒரு பிரதமர் தூவி இருக்கணுமா இல்லையா அரசு தான் தரணுமா இப்போ கேள்வி கேள்வி என்னன்னு சொன்னால் இவ்வளவு நாள் நீங்கள் சம்பாதிச்சு ஒன்று வைக்கலையா அரசு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரணுமான்னு சொல்லி இப்படி கேட்கக்கூடிய மக்களை பார்க்குறேன் அரசு தான் தரணும் அரசுக்கு இது பொறுப்பு இருக்கிறது அரசினுடைய கடமை இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்களேன் நான் ஒரு ட்ராவல்ஸ் நடத்துகிறேன் என்கிட்ட ரெண்டு வேன் இருக்குது இதுதான் என்னுடைய ட்ராவல்ஸு இதில் எனக்கு ஒரு மாதத்திற்கு நான் பில் பண்ணுறது வந்து பத்து லட்ச ரூபாய் பில் பண்ணுவேன் பல இடங்களுக்கு அது திருச்சி மதுரை நெல்லை கேரளான்னு போய்ட்டு வரும் வேனு எல்லா அமௌண்ட்டையும் நம்ம எடுத்து ஒரு மாதத்துக்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மொத்த தொகை பத்து லட்ச ரூபா வரும் இந்த பத்து லட்ச ரூபாவை நான் எடுத்து நான் மொத்தமாக நான் எடுத்துக்க முடியுமா பத்து லட்ச ரூபாய் நான் பில் பண்ணேன்னு சொன்னால் அதில் பதினெட்டு பர்சன்ட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நான் அரசுக்கு தர வேண்டும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நான் என்னுடைய நிறுவனத்தில் சம்பாதித்த பணத்தில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா எடுத்து அரசுக்கு நான் தரேன் நான் ஏன் அரசுக்கு தரணும் எதற்காக அரசுக்கு தரப்படுகிறது சரி ரெண்டு வேனு இது நான் வெளியூர்களுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் இது சும்மா தண்ணியில் ஓடாது இதுக்கு பெட்ரோல் போடணும் பெட்ரோல் போய் போடுறேன் பெட்ரோல் போடுறேன்னு சொன்னால் பெட்ரோலுடைய அசல் விலை இருபத்தி ஆறு ரூபாய் இன்றைக்கி அந்த விலைக்கு தான் நமக்கு பெட்ரோல் கிடைக்குதா அரசுடைய வரியாக பல ரூபாய்கள் இன்னைக்கு சுமத்தப்படுது இருபத்தி ஆறு ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பெட்ரோல் அதுக்கு மேலே இவர்களுடைய வரியெல்லாம் சுமத்தப்பட்டு இன்னைக்கு நமக்கு கிடைக்கின்றது ஐம்பது ரூபா அரசுக்கு போதுன்னு வைங்க நான் ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் பெட்ரோல் ஒரு மாதத்திற்கு நான் வாங்கினேன் என்று சொன்னால் என்னுடைய பணம் ஒரு லட்ச ரூபாவை நான் அரசுக்கு தருகிறேன் இப்போ என்ன இது ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறோன்னு சொன்னால் இதில் வந்து வரக்கூடிய வருமானத்தில் ஜிஎஸ்டி என்று சொல்லி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பெட்ரோல் அதுக்கு ஊற்றுறேன்னு சொன்னால் அதில் வருமானமாக அரசுக்கு செல்லக்கூடியது ஒரு லட்சம் ரூபாய் இன்னும் நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் வேன் ரோட்டில் போதுன்னு சொன்னால் சும்மா போயிட்டு வந்துட முடியுமா மதுரைக்கு நாலு தடவை போகிறோம் திருச்சிக்கு அஞ்சு தடவை போகிறோம் கேரளாவுக்கு போகிறோம்னு சொன்னால் போகக்கூடிய ஒவ்வொரு நெடுஞ்சாலைகளிலும் டோல்கேட் வரி வசூலிக்கப்படுகிறது ஒவ்வொரு டோல்கேட்லேயும் இந்த டோல்கேட்டில் கொடுத்துட்டோன்னா அடுத்த டோல்கேட்டில் விடுவாங்களான்னா கடை கிடையாது ஒவ்வொரு டோல்கேட்லேயும் நான் செல்வதற்காக பணம் செலுத்த வேண்டும் இப்படி ரெண்டு வண்டியும் ஒரு மாதம் சுத்தினதுக்காக ரெண்டு லட்ச ரூபாய் நான் டோல்கேட் வரியே கட்டணும் அப்போது ஒரு நாட்டில் நான் கஷ்டப்பட்டு நான் பொருளாதாரத்தை முதலீடாக செய்து சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்தில் நடக்கக்கூடியது என்ன ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி பெட்ரோலுக்கு ஒரு லட்ச ரூபாய் டோல்கேட் வரி ரெண்டு லட்ச ரூபாய் இதையெல்லாம் போக ஊழியர்களுக்கு வாகன பராமரிப்புக்கு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வாடகை இதெல்லாம் போக நம்ம ஒரு வருமானத்தை எடுத்தோம் என்று சொன்னால் இந்த வருமானத்தை வருமானத்தையாவது முழுமையாக அனுபவிக்க முடியுமா வீட்டுக்கு போனால் வீட்டு வரி மின்சார வரி தண்ணீர் வரி எல்லாத்துலேயுமே வரி நான் வாங்கக்கூடிய சோப்பாக இருக்கட்டும் சாம்பாக இருக்கட்டும் சீப்பாக இருக்கட்டும் எல்லாத்திற்கும் வரி கட்டித்தான் நம்ம ஒவ்வொரு பொருட்களையும் வாங்குகின்றோம் இப்படி அரசாங்கத்துக்கு தரக்கூடிய பணம் எதுக்கு அரசாங்கத்திலேருந்து நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அரசு தரக்கூடிய கல்வி இன்றைக்கி அரசு கல்வியை போய் நம்ம நாடக்கூடிய நிலை இருக்கிறதா பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் தனியார் மையமாக இன்றைக்கி மாறிக்கொண்டு இருக்கிறது அரசு தரக்கூடிய மருத்துவம் அதையாவது நம்ம இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்கிறதா எல்லாம் இன்னைக்கு தனியார் மையமாகி கொண்டு ஒரு சூழலை பார்க்குறோம் நான் பஸ்ஸில் ஏறணும்னு சொன்னால் அரசு பஸ்ஸில் நான் பணம் கொடுக்குறேன் அரசுடைய மின்சார ரயிலில் நான் ஏறுகிறேன்னு என்று சொன்னால் அதுக்கு நான் பணம் தரேன் எல்லாமே இப்படி இருக்கும் போது அப்போ அரசு என்னத்தான் செய்யும் இதுக்கு அரசை எதிர்பார்ப்பீர்களா என்று கேள்வி கேட்கிறீர்களே அரசுடைய கடமை இது இந்த நேரத்தில் இந்த நாட்டிலே ஏழையாக பட்டினியால் ஒரு உயிரும் போகக்கூடாது இதை பொறுப்பேற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது தொழிலாளர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது எவ்வளவு செலவானாலும் அவர்களை அவங்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அவருடைய அந்த பாதுகாப்போடு சமூக விலகலோடு அவர்களுக்கு கொரோனா தொற்று விடாத அளவிற்கு ஒவ்வொரு இடங்களையும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் ஊர்களுக்கு செல்ல இதை யார் செய்வது ஊரடங்குன்னு ஒரு உத்தரவை போட்ட போதுமா அரசு மக்களுக்கு தேவையான அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு துறையாக அவர்களுக்கு என்ன துறையில் பாதிக்கப்படுறாங்க என்ன கஷ்டம் என்பதை எல்லாம் விளங்கி அதற்கும் தீர்வு சொல்ல வேண்டிய இடத்தில் அரசு இருக்கிற வீட்டில் இருங்க அடைஞ்சிருக்குன்னு இருக்குன்னு போயிட்டா போதுமா மக்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா கொரோனா வைரஸுடைய பிரச்சனை தீர்ந்து விடுமா எல்லாவற்றையும் அலசி ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் உள்ளவர் பேசக்கூடிய பேச்சுகளை கேட்டு மக்கள் எல்லாம் இன்று நொந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க மக்களை வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க நல்லதான் ஒரு ஊழியர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவரை வேலையை விட்டு அனுப்பாமல் ஒரு முதலாளி பார்க்கணும் அவருக்கு ஒரு கஷ்டம் வருமே அது யார் செய்வா ஒரு ஊழியர் அவருக்கு மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் இருக்கும் இது அவர் திரட்டுறதுக்கு சிரமம்னு சொன்னால் முதலாளியாக இருக்க அவர் அவர்கிட்ட பத்து ஊழியர் இருப்பாங்களே அவர் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை திரட்டணும் அது அவருக்கு சிரமம் தானே இப்போ இப்படி ஒவ்வொரு மக்களும் பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த லாக்டவுன் பீரியடில் ஊரடங்கு நிலையில் வீடுகளில் தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இப்போ அரசு உணரணும் எவ்வளவு பெரிய சிரமம் எவ்வளவு பெரிய இழப்பு ஒருத்தருக்கு இருபது இருபத்தைந்து ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நிறுவனத்தை ரெண்டு மாதம் அவர் முடக்கி வச்சிருக்கிறாரு அவ்வளோ ஊழியர்களுக்கும் சம்பளம் தரணும் அந்த பாதிப்படைந்த பொருட்களை அவர் மீட்டு எடுக்கணும் இயந்திரங்களாக இருந்ததுன்னு சொன்னால் அனைத்து பழுதடையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் சந்திப்பாங்க அவங்களுக்கு என்ன தேவை அவர்களுக்கு எப்படி வழிகாட்டணும் அவர்களுடைய மன ஆறுதல் அடையக்கூடிய திட்டங்களை அறிவிக்க வேண்டிய மத்திய அரசு நீங்கள் வந்து நீங்கள் வீட்டிலருந்து வெளியே போகும்போது மாஸ்க் அணிந்துட்டு போங்க சின்ன குழந்தைங்க அழகாக சொல்லுது சின்ன குழந்தைகள் கை கழுவுறதுலேருந்து அந்த படத்தை வரைஞ்சி இன்னைக்கு மருத்துவர்கள் முக்கியம் நாட்டினுடைய பிரதமர் அவர் வந்து பேசும்போது சொல்லாத விஷயங்களை எல்லாம் சின்ன பிள்ளைகள் மருத்துவர்களுடைய தியாகம் செவிலியர்கள் இருக்கிறார்களே அவருடைய தியாகம் துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறார்களே அவருடைய தியாகம் என்று சொல்லி சின்ன பிள்ளைகள் அழகாக சொல்லுது இவர்களுக்கு என்ன இந்த நாடு செய்திருக்கிறது இந்த அரசு செய்திருக்கிறது இதை வந்து சொல்லணுமா இல்லையா மருத்துவர்கள் இருக்கிறார்கள் செவிலியர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக அணுகக்கூடியவங்க அவர்களுடைய பாதுகாப்பு முக்கியமா இல்லையா அவர்கள் இறப்பு அடைந்தார்கள் என்று சொன்னால் அடுத்த வேலையை செய்யக்கூடிய அடுத்த நிலைக்கு யார் வருவா அப்போ இந்த மருத்துவர்களுடைய பாதுகாப்பு கவசங்கள் இன்னைக்கு முறையாக விநியோகிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ன செய்தது அரசு அவர்களுக்கு செய்த ஏற்பாடு என்ன அம்பத்தூரில் இறந்துவிட்ட ஒரு மருத்துவரை அடக்கம் செய்வதற்காக ஒரு மூன்று சுடுகாடுகளுக்கு அரசு சுத்திரத்தை பார்க்கிறோம் ஒரு மருத்துவருக்கே இந்த நிலை என்று சொன்னால் ஒரு உயிர் காக்கக்கூடிய இடத்துல அதுவும் இன்னைக்கு அவங்க தான் களத்தில் ஃபஸ்ட்டில் நிற்கக்கூடிய மக்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு எதை உறுதியாக செய்திருக்கிறது அரசு கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும்போது இதற்கு பதிலளிக்க வேண்டிய பிரதமர் வேறு எதை எதையோ பேசிட்டு போகக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இப்போ மாநில அரசு வந்து இதை எடுத்து செய்து அவர்கள் மருத்துவர்களுக்கு தேவையான செவிலர்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்யணும் சொன்னால் அவங்களுக்கு பணம் தேவை அதையாவது கொடுக்குறீங்களா அவங்க போய் மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதுக்கு கூட இன்னைக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இது ஒரு சாதாரண ஒரு வியாபாரி இன்னைக்கு சீனாவில் போயிட்டு பொருளை வாங்கின்னு வரக்கூடிய ஒரு சூழலில் ஒரு நாட்டினுடைய அரசு போய் பொருட்களை வாங்கக்கூடாது என்று சொல்லி தடை விதிக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நாட்டு மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கிறது அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன மருத்துவ உபகரணங்கள் தேவையோ அவர்களுக்கு என்ன வசதி அந்த அடிப்படையில் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் ஆர்டர் போட்டு அவங்க வாங்க போகிறாங்க இதற்கு மத்திய அரசு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும் இன்றைக்கி அவர்கள் பல நலத்திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் தேவை பதினோராயிரம் கோடி கிட்ட நாங்கள் வந்து மத்திய அரசிடம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் கடன் கேட்குறாங்க கடன் கொடுப்பதற்கு கூட ஒரு மத்திய அரசு முன்வரவில்லை என்று சொன்னால் என்ன நிலை மத்திய அரசு எல்லாம் உழைச்சி மாநில அரசுக்கு கொஞ்சம் மத்திய அரசுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அதுல மாநில அரசுக்கு உள்ள தொகை அங்க கொடுக்கணுமா இல்லையா அதையும் கையில வைத்து கொண்டு இப்படி ஒரு ரவுடித்தனம் மாதிரி கொடுக்காம இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க எப்படி மக்களை கவனிப்பாங்க அப்போ மக்களை கவனிக்க வேண்டிய இடத்தில் உள்ளவர்கள் எதை மக்களுக்கு சொல்லணுமோ அதை சொல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடியதை பார்க்கணும் இப்போ இருபத்தி ஒரு நாள் ஊரடங்கு முடிஞ்சிருச்சு இந்த இருபத்தி ஒரு நாளில் மத்திய அரசு செய்தது என்ன திட்டம் தீட்டியது என்ன பேசியது என்ன இதற்காக உழைத்தது என்ன இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா மும்பையில் நீங்கள் மக்கள் இவ்வளோ சிரமப்படுறாங்க சாப்பாட்டுக்காக இன்றைக்கி கஷ்டப்படக்கூடிய சூழலை பார்க்கணும் யாருடைய ஆலோசனையை பெற்றிருக்கிறீர்கள் இதை பதிவு செய்யணுமா இல்லையா இப்போ அரசு செய்த ஆலோசனை என்ன இதை பதிவு செய்யணுமா இல்லையா இன்னைக்கு எத்தனையோ பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறாங்க யாரை அழைத்து மத்திய அரசு ஆலோசனை செய்திருக்கிறது சில பொருளாதார நிபுணர்கள் அவங்களே ஆலோசனையை தராங்க ரகுராம் ராஜன் அபிஜி பானர்ஜி ஜான் ட்ரீஸு பிரபத் பட்நாயக்கு போன்ற பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் பணத்தை அடித்து நீங்கள் உழவை விடணும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பணப்புழக்கம் புழக்கம் ஏற்படணும் சொல்லி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அதையாவது இந்த மத்திய அரசு உள்வாங்கி இருக்கிறதா பா சிதம்பரம் சொல்கிறார் பட்ஜெட்டு வந்து நீங்கள் முப்பது லட்சம் கோடி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்க அவ்வளவு பணம் வேணாம் முப்பத்தஞ்சாயிரம் கோடியை ஒதுக்கி இந்த மக்களுக்கு நீங்கள் நலத்திட்டங்களை கொடுக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் இதனால் பயன்பெறுவார்கள் என்று சொல்லி திட்டங்களை சொல்கிறாங்க ஆனால் எதையுமே காது கொடுத்து வாங்காமல் நான் வச்சது தான் சட்டம் வீட்டுக்குள்ள இரு வீட்டுக்குள்ள இருந்தால் போதுமா மக்களுடைய பசியால் ஐந்து குழந்தைகள் ஆற்றில் வீசி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பட்டினியால் என்று சொன்னால் ஒரு முதியவர் சமீபத்தில் பட்டினியால் இறந்திருக்கக்கூடிய செய்தியை கேட்கின்ற போது பட்டினி சாவு என்பது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அல்ல பட்டினியால் ஒருவர் சாகிறார் என்று சொன்னார் எவ்வளவு ஒரு கொடுமையான அரசாக இது இருந்தால் அந்த நிலை ஏற்படும் இதையெல்லாம் கருத்தில் போடும் மக்கள் நலநிலை அக்கறை வைத்து அடுத்து இந்த இருக்கக்கூடிய பத்தொம்பது நாள் ஊரடங்கு முடிவதற்குள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் அவங்களுக்கு என்ன பணம் பாதிப்பா அவர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வேணுமா மருத்துவர்களும் செவிலியர்களும் உப்புறவு பணியாளர்களும் இதில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான உதவி என்ன இதில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்ன என்று சொல்லி ஒவ்வொன்றையும் ராப்பகளாக திட்டமிட்டு மத்திய அரசு செய்ய வேண்டும் இது மூன்றாம் உலக போர் என்பதை கருத்தில் கொண்டு தன்னுடைய ஒவ்வொரு செயலாற்றுதலையும் மத்திய அரசு செய்ய வேண்டும் நூத்தி முப்பது கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் உணவிற்கும் மத்திய அரசு திட்டம் திட்ட வேண்டிய ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்பதை இன்றைய தினத்திலே நான் பதிவு செய்து கொள்கின்றேன் இதை ஆளும் அரசு கவனத்தில் கொண்டு மக்கள் நலநிலை அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாய் வரக்காக